வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சூப் ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெஜிடபிள் ராகி சூப்புங்க. எப்பயும் நம்ம ஒரே மாதிரி சூப்பு செய்யாமல் இந்த மாதிரி நம்ம காலையில் ஒரு வேலைக்கு போவாங்க, அவசர அவசரமாக நம்ம எல்லாம் டிஃபனு சட்னி சாம்பார் வைக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ராகி வெஜிடபிள் சூப்பு குடிக்கலாங்க. நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ராகி சூப்பு பண்ணுறதுக்கு நான் ராகி மாவு எடுத்து நல்ல மாதிரி கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள், கீரை, பீன்ஸு, கேரட்டு எல்லாமே நான் ஒரு ஸ்பூன் வச்சு அளவு எடுத்துகிட்டு நான் எடுத்துருக்கேங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ நீங்கள் சூப்பு செய்கிறீங்களோ அதுக்கு தக்கம் நீங்கள் வெஜிடபிள் எடுத்துக்கோங்க. இதில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு பட்டர் உரியிருச்சு, அதில் பூண்டு சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக கட் பண்ணிக்க பச்சை மிளகாய், எவ்வளோ பொடியாக நறுக்கணும் அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. மிளகாயை இப்போ வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். காயுமே நீங்கள் எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. சூப்புக்குன்றதுனால காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சும்மா இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரொம்பையும் நமக்கு வதக்கி எடுக்க வேண்டாம் சூப்புக்குன்றதுனால. இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொதிக்கட்டும், காய் வேகட்டும். இப்போ இது கொதிக்குதுங்க, கொதிக்கட்டும். நல்லா ஒரு 2 செகண்ட் நமக்கு கொஞ்சம் காய் வேகட்டும். அதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், சூப்புக்கு தேவையான உப்பு. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி வெஜிடபிளில் ராகியில் சூப்பு செஞ்சு கொடுங்க. நல்ல ப்ரெக்னென்ட் லேடிலாம் இந்த மாதிரி நம்ம குடிக்கலாங்க. நல்ல ராகி நமக்கு ஏற்கனவே கவுண்டு இதுக்கெல்லாம் ரொம்பவே உடம்பு ஹீமோக்ளோப்லாம் கம்மியாக இருந்தது. இந்த மாதிரி ராகி சூப் செஞ்சு குடிக்கலாங்க. இல்லை நம்ம என்ன கையில் நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நான் இதிலே இப்போ நான் முருங்கைக்கீரையும் கூட சேர்த்துருக்கேன். அதுவுமே நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானதாங்க, இரும்பு சத்து. ராகியுமே ரொம்ப, அப்போ ரெண்டு எல்லாம் நமக்கு நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கரைச்சி வச்ச ராகியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கைவிடாமல் கலந்து கொடுக்கணுங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் நான் சேர்த்துட்டேன். அருமையான ஹெல்த்தியான நம்மளுடைய ராகி சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரினால நமக்கு இருக்கும் நம்ம ராகி சூப்பு. அப்போ தான் நமக்கு குடிக்கும்போது கரெக்டாக நமக்கு அந்த பக்குவம் வந்துடும், ராகி சூப்பு பக்குவம். அருமையாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இப்போ மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். இறக்க போகும்போது சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய ஹெல்த்தியான ராகி சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையாக இருக்குங்க, இது எல்லாருமே குடிக்கலாங்க. காலையில் நமக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல எனர்ஜியாகவும் கூட இருக்கும். நல்லா சட்டுன்னு நம்ம சட்னி சாம்பார் இட்லி தோசைக்கு போகிற இந்த மாதிரி சைடிஷ்க்கு பதில் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம ஒரு ராகி சூப்பு எடுக்கலாங்க. வேலைக்கு போகிறவங்க யாருனாலுமே எடுத்துக்கிறலாங்க. டக்குன்னு செஞ்சு நல்ல ஃபுல் எனர்ஜியாக இருக்கும். நல்ல ராகின்றால் நம்ம இதில் போட்டிருக்க எல்லா பொருளுமே நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப்பு ரெசிபியை. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.